கோவையில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் அருள்முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற தைப்பூச திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு எதிரே உள்ள கிறிஸ்துவ கோவில் மண்டபத்தில் அன்னதான ஏற்பாடுகளுக்கு இடவசதிகள் அளிக்கப்பட்ட நிகழ்வு பாராட்டுகளை பெற்றுள்ளது. இன்று கோவை போத்தனூர் பகுதியில் உள்ள அருள்முருகன் ஆலயத்தில் 43வது ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு உணவு ஏற்பாடுகள் செய்ய இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் போத்தனூர் பகுதியில் சுற்றியுள்ள இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் என பலர் ஆர்வமுடன் நிதியுதவி அளித்து ஊக்கப்படுத்தியுள்ளனர். அதேபோல புனித ஜோசப் கிறிஸ்துவ ஆலயம் வளாகம் அருகில் உள்ள பிஷப் ஆம்ப்ரூஸ் மண்டபத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்க தேவையான இடவசதிகள் வழங்கப்பட்டது. அதேபோல கிறிஸ்துவ ஆலய வளாகத்தில் பக்தர்களுக்கு தேவையான இடவசதிகளும் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வுகள் சாலையில் சென்று கொண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. இப்படி பல்வேறு மொழி, மதம், இனம் என பல பிரிவுகளை கொண்ட நம் நாட்டில் மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் அவர்களுக்கு துணை நிற்பதும் பாராட்டிற்குரியது. என் பேர் மணிலால் காந்தி, தலைவர், அருள்முருகன் ஆலயத்தினுடைய தலைவர். 1977 இந்த போத்தனூரில் வந்து சாதாரண ஒரு முருகனாக உருவாக்கப்பட்டு 43 ஆண்டுகளில் வந்து 4 கும்பாபிஷேகத்தை இந்த போத்தனூர் பகுதியில் நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த பகுதியில் வந்து அனைத்து மக்கள்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கோயில் போத்தனூர் அருள்முருகன் ஆலயமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழாவை வந்து வெகு சிறப்பாக இந்த பகுதியில் நாங்கள் செய்கிறோம். இந்த விழாவை நாங்கள் செய்வதற்கு மூல காரணமாக பொதுமக்கள் தான். இந்த பொதுமக்கள் என்று சொல்லிக்கொண்டால், இந்த போத்தனூர் பகுதியில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். இவர்கள் மூவரும் இந்த கோயிலுக்கு நன்கொடையை கொடுத்து இந்த கோயிலை செம்மையாக வளர்த்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுகளும் நாங்கள் வந்து எந்த பாகுபாடு இன்றி இந்த போத்தனூர் பகுதியில் இனங்கள் பாகுபாடு இல்லாமல் இந்த கோயிலை நாங்கள் செம்மையாக நடத்தி கொண்டு வருகிறோம். போத்தனூர் அருள்முருகன் ஆலயமானது 43 வருஷமாக சீரோடு சிறப்போடு நடத்திட்டு வர்றாங்க. பழனி முருகன் மாதிரி இந்த நம்ம முருகன் கோயில் வந்து மேற்கு நோக்கி இருக்குது. வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அள்ளி கொடுக்குற முருகன். இங்கே வந்து தைப்பூச திருவிழா மற்றும் ஆடி கிருத்திகை இங்கெல்லாம் வந்து ரொம்ப சீரோடு சிறப்போடு நடத்துகிறாங்க. இங்கே வந்து இங்கே ஜாதி மதம் வேதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தைப்பூச திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான உணவுகளோடையும் அன்னதானம் வந்து மிக சிறப்பாக நடத்துகிறாங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்கிற அந்த பாகுபாடு கிடையாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இந்த போத்தனூரில் வந்து திருவிழாவை நடத்துகிறாங்க. அதே போல் ஆடி கிருத்திகை இப்போ வந்து சிவன் இதெல்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. பிரதோஷம் வழிபாடு, சங்கடகர் சதி பூஜை அப்படின்னு ரொம்ப சிறப்பாக இந்த சுற்றுவட்டாரத்திலே வந்து மிக சிறப்பாக நடத்துறது நம்ம முருகன் போத்தனூர் முருகன் கோயில். 43 வருஷமாக தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க. இதில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் பொதுமக்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இங்கே ஒவ்வொரு வருஷமும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் நடத்திட்டு இருக்கிறாங்களே ஒழிய எந்த குறையும் கிடையாது. அதனால் வந்து இந்த முருகன் கோயிலுக்கு எல்லோரும் வாங்க, முருகனோட அருளை பெறணுங்கிறத எங்களுடைய ஆசை. இதே மாதிரி தொடர்ந்து நடக்கணும், அதுக்கு உங்களுடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் வேணும், அதே எங்களுடைய ஆசை.